கடந்த 20-25 வருஷமாக ஒரு வணிக உலகமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இந்த பன்னாட்டு பெரு வணிகங்கள் எல்லாம் நுகர்வோரையும் உற்பத்தியாளனையும் அந்நியப்படுத்தியே அவர்களுடைய வணிகத்தை பெருக்கி கொண்டிருக்காங்க. உற்பத்தியாளனையும் நுகர்வோரையும் பிரித்து வைக்க வைக்க யாருக்கு அது பெரிய ஆபத்தாக மாறுகிறது என்றால், அந்த உற்பத்தியாளனுக்கு தான் உற்பத்தி செய்த பொருளுக்குரிய விலை கிடைப்பதில்லை, நுகர்வோருக்கு தனக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிறதில்லை. அன்றைக்கு ஒரு தேர் செய்கிறவனுக்கு மொத்த தேரையும் ஒரே ஒருத்தர் செய்வார், ரெண்டு சக ஊழியர்கள் சேர்ந்து செய்வாங்களா இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு கார் செய்கிறதா இருந்தால் அந்த காரில் இருக்கக்கூடிய 100,000 உறுப்புகள் இருந்ததுன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நாட்டின் ஏதேதோ ஒரு மூலையில் எத்தனையோ பேர் மக்களினுடைய உழைப்பில் உள்ள வருது. அவருக்கும் அந்த காரை ஓட்டி செல்பவருக்கும் எந்தவித தொடர்பும் இருக்காது. காருக்கு இது வேண்டுமானால் ஒரு சில மக்களுக்கு இது பிரச்சனை இல்லைன்னு போகலாம். விவசாயிக்கு இந்த நிலைமை கூடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே. மரபு ஆர்கானிக் பொருட்களினுடைய விலை இன்றைக்கு கூடியிருக்கிறது. ஆனால் கூடிய விலையில் பெரிய பங்கு விவசாயிக்கு செல்கிறதா வணிகம் செய்யக்கூடிய நபருக்கு செல்கிறதான்னு பார்த்தோம்னா அந்த வணிகம் செய்ய நபருக்கு தான் அது போய் சேருது. அந்த வணிகம் செய்கிற நபருங்கிறது ஒரு தனி மனிதர் இல்லை, அந்த இடத்தை வைத்திருப்பவர் அல்ல, அந்த இடத்திற்கு வாடகைக்கு விட்ட நபர், முதலீடு செய்ய வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரு பண முதலாளி, அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பொருளினுடைய பெரிய லாபம் போய் சேர்கிறதே ஒழிய அந்த விவசாயி இன்றைக்கும் அவர் அரிசியை விதைத்தாலும் சரி சோளத்தை விதைத்தாலும் சரி அதே வியர்வைக்கும் கண்ணீருக்கும் இடைவெளி தெரியாமல் தான் அவர் வந்து விளைத்து கொண்டிருக்கிறார். வாங்கக்கூடிய நபருக்கு முன்னால் ஒரு போராட்டம் நல்ல பொருள் கிடைக்கலையேன்னு, இன்னைக்கு நல்ல பொருள் கிடைச்சாலும் அது மிக அதிக விலையில் இருக்கிறதே என்று, நல்ல பொருட்கள் கூட வசதி படைத்த மக்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் என்கிற அளவுக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்றால் நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் இடையே வந்த மிகப்பெரிய இடைவெளி, அந்த இடைவெளியை குறைக்க வேண்டும். அந்த இடைவெளியை குறைப்பதற்கு உற்பத்தியாளனும் நுகர்வோரனும் ஒரு கூட்டுறவு முறையை, அன்றைக்கு காந்தி சொன்னது, அன்றைக்கு ஜேசி குமரப்பா சொன்னது இந்த மாதிரியான முறைகளை தான், அந்த முறைகளை முன்னிறுத்தி இருவரும் இன்றைக்கு கைகோர்த்து கூட்டுறவாய் இடையில் இடைவெளியில் இடைத்தரகர்கள் இல்லாமல் நல்ல பொருள் நல்ல விலையில் உற்பத்தியாகி நல்ல மனதோடு நல்ல உடல் நலத்தை கொடுக்கும் இந்த சித்தாந்தத்தை இந்த உழவர் திருநாளில் நாம் பரப்புவோம் நண்பர்களே.